ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையை வச்சு வடை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் கருப்பு கொண்டக்கடலைக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கடலையில். நீங்களும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முறு முருன்ட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த கொண்டக்கடலை ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்குங்க. இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்குங்க. 2-3 வாட்டி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்குங்க. 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற இருக்கணுங்க. பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாங்க. நமக்கு வடைக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கினா எண்ணெய் குடிக்கும், அதனால் தண்ணி விடாமல் வடிச்சிட்டு இப்போ நம்ம வடைக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. ரொம்ப மழை மழைன்னு இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு இருக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இது போல் கொரகொரப்பு தன்மை தாங்க இருக்கணும். இதுதாங்க கரெக்டான அளவு. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. இதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதோட 5-6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நசுக்கி சேர்த்துக்குங்க. அந்த பூண்டு இஞ்சியும் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இந்த வடைக்கு. இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இந்த வடைக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம உருண்டைகளாக பிடித்து வடை தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த வடைக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எண்ணெய் காஞ்சிச்சான் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு வாழை இலை தாங்க நான் தட்டி போடுறேன். நீங்கள் கைகளாலையும் தட்டி போடலாம், இல்லை வாழை இலை கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வாழை இலை தட்டி போட்டுக்குங்க. இது போல் தாங்க வடை தட்டி போடணும். பார்க்க இப்போ எல்லாத்தையும் தட்டி போட்டுடலாம். வடை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இல்லை சட்டுன்னு நமக்கு வடை கருகிடுங்க, உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம தோலோட சேர்த்ததுனால சீக்கிரம் நமக்கு வெந்த மாதிரி தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி. ஆனால் எடுக்காதீங்க. இந்த எண்ணெயினுடைய சொட சொடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ 2 சைடும் நல்லா கலரும் மாறி வந்திருக்கு. அந்த எண்ணெயினுடைய சொட சொடப்பெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான அளவு. இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வடையை எடுத்துக்கலாம். மொறு மொறுன்ட்டு நம்மளுடைய கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரேஷனில் போட்ட கொண்டக்கடலை நிறையா இருக்கும், அதை நம்ம என்ன செய்கிறதுனா தெரியாமல் நிறையா வீணாக்கிடுவோம். அதுபோல் இல்லாமல் இதுபோல் ஹெல்த்தியாக நம்ம வடை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சுண்டலாக நம்ம அவிச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க அதனுடைய தோலெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. அதுபோல் இல்லாமல் இது மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பருக்கு கூட ஒதுக்க முடியாது, எல்லாத்தையும் சாப்பிட்ருவோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கோம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கி. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.